ஐயோ போங்க, ஏன் லெஃப்டில் போங்க, ஏங்க ஏங்க. வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வணக்கம்ங்க. வணக்கம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 8 காளைகள் முன்னாடி நிற்க வச்சுருக்கீங்க. இதில் வந்து என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்திட்டுருக்கீங்க, எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். உங்கள் பேர், ஊர், இருக்கிற இடத்த சொல்லிவிடுங்க. என் பேர் ரவிசங்கருங்க, அவினாசி வட்டம் சின்னேரி வளைங்க. சரிங்க. இப்போ பார்க்குறது காரிக்காலைங்க. சரிங்க. இது இனச்சறுக்கிக்கும் ரேக்லாக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. சரிங்க. அடுத்து பார்க்குறது மயிலக்காலைங்க. சரிங்க. இது இனச்சறுக்கிக்கும் ரேக்லாக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. சரிங்க. இது செவலக்காலைங்க. சரிங்க. பல்லு 6 பல்லு ஆச்சுங்க. சரிங்க. இது இனச்சறுக்கிக்கும் உனக்கு ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலான் இருக்கேங்க. பயன்படுத்தலான் இருக்கீங்க? ஆ, பயன்படுத்தலாம். பழக்கிட்டு இருக்கீங்க? பழக்கிட்டு இருக்குங்க. சரிங்க. அடுத்ததுங்க, இது சின்ன சவலைங்க. சரிங்க. அடுத்த இதுக்கு சின்ன மாட்டுக்கு அடுத்த இது வாரிசா நிறுத்தலான்னு பயன்படுத்திட்டு இருக்குங்க. இப்போ நினைச்சிருக்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அது இல்லைங்க, உனி விடலாம்ங்க. இனிமேல் தான் பண்ண போறேங்க. சரிங்க. அடுத்தது பாக்க, அடுத்து மயிலக்காலைங்க. சரிங்க. இது இனச்சறுக்கிக்கு பயன்படுத்திருக்க ரேக்லாக்கு பழக்கிட்டு இருக்குங்க. சரிங்க. சரிங்க. அடுத்து இது சவலைங்க. சரிங்க. இதுவும் ரேக்லாக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. சரிங்க. சரிங்க. இது சின்ன மயிலைங்க, இது ரேக்லாக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. இதெல்லாம் இனச்சேர்க்கை பண்றதுக்கு இது ஒன்றும் டைம் ஆகுங்க, இன்னும் 1 வருஷம் ஆகுங்க. இன்னும் 1 வருஷம் ஆகும். பல்லு போடல? பல்லு போடலீங்க. ஆனால் இப்பவே ரேக்லாக் மட்டும் ரேக்லாக்கு அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. சரிங்க. இது இல்லாமல் இன்னொரு காலை இருக்குங்க இல்லைங்களா, அங்கே ஒரு பெரிய காலை இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அதை வந்து ஜல்லிக்கட்டுக்கும் இனச்சேர்க்கைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. ஜல்லிக்கட்டுக்கும் இனச்சேர்க்கைக்கும். ஓ, சரி. சரிங்க. இப்போ உள்ளதுலயே அந்த காலம் மட்டும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. பல்லு சேர்ந்ததுங்க. பல்லு சேர்ந்துச்சு. சேர்ந்துருச்சு. எத்தனை வருஷம் இருக்குங்க வயசு? வயசு 6 இருக்குங்க. சரி. சரிங்க. அப்போ இது இல்லாமல் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எடுத்த சேலை எடுத்த இடத்துக்கு அது 4 வருஷமா போயிட்டு இருக்குங்க. சரிங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சரிங்க. அப்புறம் இப்போ இது இனச்சறுக்கைக்கும் விட்டுருக்குங்க. சரிங்க. இல்லை இப்போ இந்த காங்காயம் இல்லாமல் இந்த ஹலிக்கர் இருக்கு, மற்றது சிந்து காளைகள் இருக்கு, என்னென்ன இருக்குங்க சொல்லுங்க. சிந்து மாட்டுக்கு கோணா இருக்குங்க, எருமை கோணா இருக்குங்க. எருமைக்கு வந்து எருமை கோணா இருக்குங்க. சரிங்க. சீம் மாட்டுக்கு சிந்து காளை இருக்குங்க. சரிங்க. அப்புறம் ஹலிக்கர் ஒன்றும் இருக்குங்க. சரிங்க. ரேஸுக்கும் மாட்டுக்கு வர்றக்க வச்சிருக்குங்க. எதுங்க? ஹலிக்கர். ஹலிக்கருங்க. ஓ, சரிங்க. அது இல்லாமல் ஆட்டுக்கு வச்சிருக்கீங்க? ஆட்டுக்கு தலைசேரி கடாய் ஒன்று வச்சிருக்கோம். கடாய் ஒன்று வச்சிருக்கீங்க. சரிங்க. சரிங்க. இப்போ அது ஒன்றா பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த காரியினுடைய இது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாங்க. நீங்கள் என்ன டைமில் வந்து இனச்சேரிக்கைக்கு வரணும், என்ன இடம் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. காரிக்கால வந்து பல்லு 6 பல்லு ஆச்சுங்க. சரிங்க. இது இனச்சேரிக்கைக்கு காலையில் 6 to 10 சேர்த்தலாங்க. சரிங்க. அப்புறம் சாயங்காலம் 5 வயத்தால் சேர்த்திக்கலாங்க. ஓ, சரி. சரி. என்ன காரணத்தினால இப்போ வெய்யத்தால் சேர்த்தணும், குளிர் நேரத்தில் சேர்த்து? குளிர்ந்த நேரத்தை சேர்த்துனா தான் காலையும் வெயிலில் கட்டக்கூடாது, சூடு இது இல்லாமல் இருக்குங்க. சென நிற்குங்க. சென நிற்குங்க. மத்தியான நேரத்தில் மற்ற நேரத்தில் சென நிற்காதுங்க. சென நிற்காதுங்க. ஓ, சரி. சரிங்க. இப்போ அந்த பக்குவமும் அப்படித்தான் இருக்கு. ஆமாங்க, அப்படித்தான் இருக்குங்க. சரிங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து சென்னை சேர்க்கறதுக்காக வர்றவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? அதாவது உங்களுக்கு அவங்களுக்கு பருவத்துக்கு வந்துருச்சா, எப்போ வந்துச்சுங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறத கேட்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியுங்க அந்த குழாயிருக்கு சொல்றாங்க, தெரியாதுங்க. நான் ஏதோ ஒன்று மாடு வாங்கிட்டோம் அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டு அவங்களுக்கு அதை சரி பண்ணிப்பீங்க? எப்படி புரியல? இல்லைங்க, நான் கேட்பேங்க எவ்வளோ நேரத்தில் வந்துச்சு, என்ன இதுங்க, என்ன மாடு ஏதோ தனியாக கத்துச்சுங்களா? சரிங்க. இல்லை எப்போ அதுக்கு என்ன சிம்டம்லாம் என்ன அதை சொல்லுங்கள். மாடு வந்து பருவத்துக்கு வந்துருச்சு, ஒரு பசுமாடு வந்து பருவத்துக்கு வந்துருச்சு தலைச்சன், அதை எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அது பருவத்துக்கு வந்துருக்கு? முதல் வந்து குழாய் அடிக்குங்க. சரிங்க. ரெண்டாவது மாடு கத்துங்க. சரிங்க. நெளிச்சிட்டு நிற்குங்க. இப்போ மாடை நெளிஞ்சிட்டு நிற்குங்க. சரிங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. அப்படி பார்த்ததுல இருந்து எவ்வளோ நாளுக்குள்ள இனச்சரிக்கை கொண்டு வரும்? ஒரு 24 மணி நேரத்தில் சேர்த்தலாங்க. 24 மணி நேரத்தில். சரிங்க. சரிங்க. 24 மணி நேரத்தில். 24 மணி நேரம் விட்டுட்டா? விட்டாலும் 48 மணி நேரம் கணக்கு சொல்றாங்க, ஆனால் 24 மணி நேரத்தில் சேர்த்தணுங்க. அப்பதான் நிக்கீங்க. நிக்கீங்க. அப்படி ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்க? அடுத்த 20 நாள்ல வந்துருங்க. ஓ, அடுத்த 1 நாள் மறுபடியும் மறுபடியும் வந்துருங்க, பருவத்துக்கு வந்துருங்க. ஓ, சரி. சரிங்க. அப்போ வந்து உங்ககிட்ட காங்கயம் என காளைகள் மட்டுமே ஒரு 8 காளைகள் பக்கம் வச்சுருக்கீங்க. ஆனால் இப்போ காரி, செவலை, மயிலை இதுதான் வச்சுருக்கீங்க. மற்றபடி காராங்காலை, பில்லை, இந்த குரா, இந்த ராகங்கள் இல்லையா, இருக்கா? இல்லைங்க. அது வந்து எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கேட்கறது இல்லைங்க. சரிங்க. அவினாசி கேட்கறது இல்லைங்களா? கேட்கறது இல்லைங்க. இதுதான் அதிகமாக கேட்குறாங்க. ஓ, சரி. சரிங்க. அதனால நாங்கள் இதை வளர்த்துட்டு இப்போ டெய்லி வந்துட்டு இருக்காங்களா? அப்படியே வந்துட்டு இருக்காங்க. சரி. சரிங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு காலையை ஒரு தடவை தான் எச்சரிக்கை? அவ்வளோதான் வருங்க மாடு, அவ்வளோதான் வருங்க.
இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு எனக்கு வந்து காரி காலையே எனக்கு இனச்சரிக்கைக்கு வேணும்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வர்றாங்க. சரி, ஒரே நாளில் அந்த ரெண்டு மூணு பேர்த்துக்கு பண்ண முடியுங்களா? ஒருத்தருக்கு தான் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் ஒருத்தருக்கு பண்ண மாட்டீங்க? ஒன்று பண்ணுறதுக்கு அது செமன் ஒரு டைம் நிற்காமல் போயிருங்க. ஓ சரி, அதனால ஒரு மாட்டுக்கு ஒரு டைம் பண்ணிக்கிறதுங்க. சரி சரிங்க, அப்போ ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான், ஒரு தடவை தான் இல்லையா? சவளை விட்டுருவோங்க. ஓ, அது நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை உங்களுக்கு காரி தான் வேணுன்னாலும் வேற எதுவும் வர்றது இல்லைங்க. சரி சரிங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு தடவை தானுங்க. மற்றபடி என்ன பாதுகாப்பு முறைகள் என்னென்ன பண்ணுறீங்க? இல்லைங்க, மாடு இறங்கினா கழுவி விட்டுருவோங்க. சரிங்க, அவ்வளோதாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக இப்போ இவ்வளோ ஒரு டெய்லியுமே வந்து அதுக்கு என்ன அதனுடைய நோய் முறைகள் எல்லாம் என்ன, அதை எப்படி பாதுகாக்கிறீங்க? 6 மாதம் ஒருக்கா தடுப்பூசி போட்டுருவோங்க. சரி, டாக்டர் வந்துருவாருங்க. சரி, வந்து எல்லா காலையும் செக் பண்ணிட்டு தடுப்பூசி போட்டுருவாங்க. சரி சரிங்க. அப்புறம் நாங்கள் பருத்தி கொட்டை தவிடு இது கொடுக்கறதுங்க. உணவு வந்து பருத்தி கொட்டை, பருத்தி கொட்டை தவிடு, கோதுமை தவிடு இதை கொடுக்கறதாங்க. சரி சரிங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற உணவு முறையில் தான் இந்த மாதிரி கரியறி அந்த ஒரு ஜெகஜாண்டிக்காக இருக்குங்களா? இல்லை எல்லாருமே இப்படி பண்ண முடியுமா? இல்லை எல்லாரும் பண்ணலாங்க. சரி சரி, எல்லாரும் பண்ணலாம். பருத்தி கொட்டை இப்போ கோதுமை தவிடு இதெல்லாம் கொடுத்தா எல்லாரும் பண்ணலாங்க. சரி சரிங்க, அதனால இப்போ நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற காரி தானுங்க அது? ஆமா, இது காரி கலைங்க. வயசு என்னங்க? எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க? 6 பல்லு ஆச்சுங்க. சரிங்க, வயசு ஒரு 4.5 வயசு ஆச்சுங்க. சரிங்க, இது ரேக்லாக்கு 2 தடவை பிரைஸ் அடிச்சிருக்குங்க. ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா. வயசு என்ன சொன்னீங்க? 4 வயசு. 4.5 வயசு ஆச்சுங்க. பல்லு 6 பல்லுங்க. 6 பல்லு. 6 பல்லு. ஓ சரி சரிங்க. இது வந்து குணமெல்லாம் எப்படிங்க? குணம் இதெல்லாம் சாது தான், குழந்தைகளாம் பிடிக்கலாங்க. யார் வேணாலும் பிடிக்கலாம், வீட்லேயும் எல்லாம் பிடிப்பாங்க. சரி சரிங்க. இப்போ உங்களுடைய இடத்துக்கு வர்றதுனா, இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்க. ஆமாம். எங்கேருந்து எப்படி வரணும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் அவினாசி பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க. சரிங்க. அபிராமி கார்டன் கேட்டால் சொல்லுவாங்க. அபிராமி கார்டன் பின்னாடி இருக்குங்க. அபிராமி கார்டனுக்கு பின்னாடி இருக்குங்க. அங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்? 1.5 கிலோமீட்டர் வருங்க. ஓ சரி சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மாடுகள் வந்துட்டு இருக்குங்க? 30க்கு 1 தான் வந்துட்டு இருக்குங்க. 1 வருங்க. 1 வருது. அதுல அவங்க என்ன செலக்ட் பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க, அது விட்டுறதுங்க. இப்ப நீங்க இவ்வளவு மாடுகள் வச்சிருக்கிறதுனால தீவன முறை அதுக்குற செலவு எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்களா? இல்ல, கொஞ்சம் கட்டுப்படி ஆகாதுங்க. சரிங்க, நம்ம ஆசைக்கு வச்சிருக்கிறது. ஓ சரி சரிங்க. இல்லைங்க, ஆசைக்கு வச்சிருக்கிறது ஒரு ஒரு லெவலுக்கு வச்சிருக்கலாங்க. அதுக்கப்புறம் சொந்த செலவு போட்டு பண்ணிட்டு இருக்கணுமேங்க. இதை தவிர்த்து இனச்சேர்க்கை தவிர்த்து ரேக்லா மட்டும் தாங்க? ரேக்லா மட்டும் தான். ரேக்லால 2 டைம் பிரைஸ் அடிச்சிருக்கோம். ஓ சரி சரிங்க. இப்ப காரிக்காலை பார்த்தாச்சுங்க, அடுத்து மயிலை பாக்கலாங்க. மயில 4 பல்லுங்க. சரிங்க, இப்போ ரேக்லாக்கு இதுவும் இது ஜோடி வந்து காரியோட ஜோடி இதுங்க. ஓ காரியோட ஜோடி இது, இந்த ரெண்டுமே பக்கத்துல நிக்கிறதா? ஆமா, இது ரெண்டும் தாங்க. ஆ சரிங்க, இதுவும் 2 தடவை பிரைஸ் அடிச்சிருக்குங்க. ஓ சரி சரிங்க. அப்போ இது வந்து இனச்சரிக்கை பயன்படுத்திட்டு இருக்கிறேன். எவ்வளவு இனச்சரிக்கைக்கு பயன்படுத்திருப்பீங்க? இந்த இது வரைக்கும் ஒரு 50 மாடு பண்ணியிருக்குங்க. சரி சரிங்க. இப்போ இனச்சரிக்கைக்கு பயன்படுத்துகிற காலையே ரேக்லாக்கு பயன்படுத்தலாங்களா? பண்ணலாங்க, ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விடக்கூடாதுங்க. அப்போ நீங்கள் ரேக்லா ரேஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போக விட மாட்டேங்க. விட மாட்டீங்க? விட மாட்டேங்க. அது அப்போ அதுக்குள்ளே அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஓரளவுக்கு ரெடி ஆகிக்கும். ரெடி ஆகிக்க, ரெடி ஆகிக்கும். ஓ சரி சரிங்க. அப்புறம் ரேக்லா தவிர்த்து வேறு எதுக்காக பயன்படுத்துறீங்களா? இல்லைங்க, அது சவளை மட்டும் தான் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறேன். எந்த சவளைங்க? அந்த சவளைங்க. இப்போ பயன்படுத்தலான்ட்டு இருக்குங்க. ஓ சரி சரிங்க. இது வரைக்கும் பயன்படுத்தலீங்க? பயன்படுத்தல. இப்போ ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பழக்கிறீங்களா? மண்ணு பழக்கிட்டு இருக்கு, பழக்கிட்டு இருக்கு. ஓ சரி சரிங்க. சரி சரிங்க. சரி, இப்போ இது இந்த காலை பார்த்தாச்சுங்க, அடுத்தது செவளை பார்க்கலாம். இது பல்லு 6 பல்லுங்க. சரிங்க, இது இனச்சரிக்கைக்கு அதிக மாட்டுக்கு விட்டுருக்குங்க. ஓ சரி சரிங்க. இது வந்து ஒன்று ஜல்லிக்கட்டுக்கு இந்த தடவை பயன்படுத்தலான் இருக்குங்க. அப்போ அதே மாதிரி தான், இப்போ இனச்சரிக்கைக்கிலிருந்து ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துறப்பா கொஞ்சம் நாள் வச்சிருந்து. ஆமாங்க, இனச்சரிக்கைக்கு பயன்படுத்தாமல் பண்ணணுங்க. ஆமாங்க ஆமாங்க. சரி சரிங்க. இப்போ இனச்சரிக்கைக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 700 ரூபா பண்ணுறேங்க. ஒரு ஒரு மாட்டுக்கு, பசு மாட்டுக்கு வந்தால் ஒரு 700 ரூபா பண்ணுறீங்க. சரி சரிங்க. அப்போது அவங்க வந்து நிற்கிதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறீங்களா? அதாவது அவங்க இல்லை கூப்பிடுவாங்க, அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த தடவை நின்றுச்சு நிற்கல அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ நாளில் தெரியுங்க? ஒரு 25 நாள் கத்திலினாலே தெரியுங்க. ஓ கத்திலினாவே அது அது ஓரளவுக்கு நின்றுருக்குங்க. நின்றுருக்குங்க. நம்ம 90% திரும்பி வர்றது இல்லைங்க, ஏதோ 10% தான் திரும்பி வருங்க. சரிங்க. இப்போ நீங்கள் இங்கே லோக்கலில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாங்க. இங்கே அவினாசி ஏரியா மட்டும் தானுங்களா? இல்லைங்க, பல்லடத்துலேருந்து வருவாங்க. பல்லடத்துல எல்லா பக்கம் தெரிஞ்சவங்கலாம் வருவாங்க. இல்லை, இப்போ தீரன் ஃபார்ம்ஸு அவர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற இடங்களுக்கும் ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது இல்லை? அது பண்ணுறது இல்லை. என்ன காரணங்க? இல்லை, நாங்கள் இந்த காலையே போகிறது இல்லைங்க, ஆட்டோவில் ஏற்றுனா ரொம்ப பழக்கம் இல்லைங்களா? பழக்கம் இல்லைங்க. ஓ சரி சரிங்க. அதனால் ஒன்று தாங்க. ஓ சரி சரிங்க. சரி சரிங்க. அதான் உங்களுக்கு பழக்கம் இல்லை, உங்களுக்கு நேரம் இல்லைங்க. சரி சரிங்க. இத்தனை காலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. சரிங்க. அடுத்து இந்த குட்டி பையன் பிடிச்சிருக்கிற அந்த காலையை என்னென்னு பார்க்கலாங்க. இது ஒன்றும் பல்லு போடலைங்க. சரிங்க. 1.5 வருஷம் 1.5-2 வருஷம் ஆக போகுதுங்க. சரிங்க. இது ஒன்று இனச்சரிக்கை பயன்படுத்தலாங்க. இனச்சரிக்கை பயன்படுத்தலாங்க? பயன்படுத்தலைங்க. ஒன்றும் பயன்படுத்தலைங்க. ஓ சரி சரிங்க. இதெல்லாம் குணமெல்லாம் எப்படிங்க? குணம் இதெல்லாம் பரவாயில்லைங்க. நல்லா பரவாயில்ல. ஆ சரி சரிங்க. அடுத்து இது பார்த்துடலாங்க. அடுத்து இங்கே மயிலை.
மயில இது ஒன்று ரெண்டு வருஷம் ஆக போகுதுங்க. சரிங்க, இது இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தலான் இருக்குங்க. சரிங்க, ரேக்லாக்கு பழக்கிட்டு இருக்குங்க. சரி சரிங்க. மற்றபடி இடிக்கிறது பண்றது அதெல்லாம் இல்லைங்க, குழந்தைகளே பிடிப்பாங்க. பிடிக்கிறாங்க. சரிங்க. அடுத்து அந்த செவலை, செவலை ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க. சரிங்க, இது ஜல்லிக்கட்டு இது ரேக்லாக் பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. சரிங்க. சரிங்க, இப்போ நம்ம இது மட்டும் பார்த்துருக்குறோம், மயிலை சாரி அந்த காங்கை மீன காளைகள் மட்டும் பார்த்துருக்குறங்க. அதில் இன்னும் ஒரு காளை பாக்கி அதையும் போய் பார்த்துடலாங்க. உள்ள காளையிலே இதுதான் கொஞ்சம் போச்சுங்களா? ஆமாங்க. சரிங்க, இதை பற்றி சொல்லுங்க, இது எத்தனை வயசாகுது என்ன? இது பல்லு சேர்ந்துருச்சுங்க. பல்லு சேர்ந்துருச்சுங்க. ஆறு வருஷம் ஆச்சுங்க. சரிங்க சரிங்க. இது சேலை எடுத்தாட்டத்துக்கும் போயிட்டு இருக்கு, மூணு வருஷமாங்க. சேலை எடுத்தாட்டத்துக்கு போயிட்டு? ஆமாங்க. ஓ சரி. அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கும் போயிட்டு இருக்குதுங்க, மூணு வருஷமா போயிட்டு இருக்குங்க. ஓ ஜெயிச்சிருக்குங்களா? ஆ, மூணு வருஷம் ஜெயிச்சுட்டு தான் இருக்குங்க. ஓ சரி சரிங்க. நல்ல ஃபோர்ஸுங்க? ஆ, நல்ல ஃபோர்ஸுங்க. டைமிங் நல்ல டைமிங். பல்லு சேர்ந்துருச்சுங்க. ஓ சரி சரிங்க. இப்போ இது வந்து நீங்கள் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் சொந்தமாக கண்ணுலேருந்தே வளர்த்தி பண்ணுறீங்க? இல்லை, இது வாங்கினது தானுங்க. இது ஒரு சின்ன கண்ணிலேயே, ஒரு ஒன்றரை வருஷம் கண்ணிலேயே வாங்கிச்சுங்க. எப்படி இந்த அளவுக்கு ஜெகநாண்டிக்கு வரும்னு வேலையை தெரியுங்களா? ஆமாங்க, இது காய் காலெல்லாம் நல்லா இருந்ததுங்க. ஊக்கமாக இருந்தது, ஊக்கமாக இருந்தது. சூட்டிப்பு நல்லா சூட்டிப்பாக இருந்துச்சுங்க. சரி சரிங்க, பார்த்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. ஓ சரி சரிங்க. இப்போ இது என்ன விலைக்கு போகுங்க? போனால் ஒரு ரெண்டரைக்கு போகுங்க. நல்ல ரேட்டுக்கு போகும். நல்ல ரேட்டுக்கு போகுங்க. வயசு ஒரு ஆறு வருஷம் ஆச்சுங்க. சரி சரிங்க. நல்லா நல்லா மண்ணு குத்துதுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இது உங்ககிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க, மத்த யாரும் பிடிக்க முடியாதுங்க. சரி சரிங்க. இது இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்க. இப்போ இதுக்கு வந்து இடச்சேரிக்கைங்கன்னா அது ஏதாவது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? இல்லைங்க, அதே தாங்க, எழுநூறுரூவா தாங்க. சரி சரி சரிங்க. இதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, இது பாகுபலிங்க. பாகுபலி? ஆமாங்க. சரி சரிங்க. ஜல்லிக்கட்டில் அவங்களா வச்சதுதாங்க. சரி சரிங்க. பாகுபலின்னு சொன்னாங்க. சரிங்க, அதுலேருந்து பாகுபலின்னு வச்சிருக்க பேர் வச்சுட்டீங்க. ஜல்லிக்கட்டில் எந்தெந்த ஜல்லிக்கட்டில் கலந்துருக்கு? திருப்பூர், கோயம்புத்தூருங்க, குமரவாளைங்க. சரிங்க, மூணு ஜல்லிக்கட்டிலையும் கலந்துருக்குங்க. ஓ சரி சரிங்க. அது இல்லாமல் மற்ற வேற இடம் என்ன? வேற சேலம் எடுத்தாடத்துக்கு போங்க. சரிங்க, அங்கெல்லாம் நல்லா இதுங்க, பெரிய இதில் மூணு வருஷமா போயிட்டு இருக்கு. நல்ல பேருங்க. ஆமாங்க. சரி சரிங்க. இது நான் எங்களுக்கு பிடிச்ச மாடுங்க. சரி சரி. கட்டறையிலே ரொம்ப நாளாக வச்சிருக்குங்க. ஓ சரி சரிங்க. ஆமாங்க. நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது 5 வருஷமா பண்ணிட்டு மொத்தம் இந்த மாதிரி இனச்சேர்க்கைக்காக 15 வருஷம் பண்ணிட்டு சகல ஜீவராசிலிக்கும் பண்றீங்க? ஆமாங்க, எல்லாத்துக்கும் பண்றீங்க. காங்கேயம், கோணாரி, சிந்து. சரி சரிங்க. வேற ஏதாவது இதை பத்தி தகவல் இருக்குங்களா? திமிழ் வந்து ஒரு நல்லா கம்பீரமா இருக்குங்க. சரிங்க, நல்ல கம்பீரமா இருக்கு. சின்னதுலேயே கண்ணுல நல்லா சூட்டிப்பா இருக்குங்காட்டிக்கு தேர்ந்தெடுத்து வாங்கின கண்ணுங்க. சரிங்க சரிங்க. இப்போ இது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இதுதான் ரொம்ப பாப்பாங்க. இப்போ தீவனம் எல்லாம் என்ன மாதிரி போடுறீங்க இதுக்கெல்லாம்? தீவனம் பருத்தி கொட்டா புண்ணாக்கு விட. என்ன புண்ணாக்கு போடுறீங்க? இது பருத்தி கொட்டை புண்ணாக்கு தாங்க. அதே ரோட புண்ணாக்கு தான் போடுறீங்க. சரி சரிங்க. இது வந்து பழக்கறீங்களா? அந்த மண்ணு குத்துறதுக்கு பழக்கறேங்க. சரி சரிங்க. விட்டு பழக்கிட்டு விட்டப்ப மண்ணு குத்துங்களா? குத்துங்க. விடுங்க விடுங்க, கை விடுங்க பார்க்கலாம். ஓ பறக்குதுங்க. எப்பவுமே இப்படிதான் பண்ணுங்களா? எப்பவுமே இப்படிதான் பண்ணுங்க. ஓ, ஒன்று கடிக்கிறாருங்க. விளையாடுறத பார்த்துட்டு காலை கேட்டா குடுக்கறதெல்லாம் உண்டு இல்லைங்க? இல்லைங்க, அது 3 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. சரிங்க, கேட்டு நாம் குடுக்கலீங்க. ஓ சரி சரிங்க. அவுத்து இங்க பிடிச்சா குத்து குத்துன்னு கொஞ்சம் தலை நிலை. அது அவுத்து பிடிச்சாத்தங்க மண்ணை பறக்குதுங்க. எல்லாம் பிடிச்சி போயிட்டாங்களா? பிடிங்கண்ணா. சரி சரி. ஓ கொஞ்சம் இலக்கு
இல்லை சின்னது வேணால் கட்டிட்டுங்க, பெரிய காலை மட்டும் இருக்கட்டுங்க. சின்னதெல்லாம் கட்டிடுங்க. அப்படியே வந்துடுங்க.